வெல்கம் பேக் டு எகவா இரே யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமான புட்டு நம்ம வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்தோம்னா, ஒரு பவுல் ஃபுல்லாக வெள்ளை புட்டு பொடி எடுத்து வச்சிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாவு கிடையாது, பொடி. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி புட்டு பொடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த கம்பெனியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். டபுள் ஆர்ஸ் ஒயிட் புட்டு பொடி, இது வந்து செம்பா புட்டு பொடி வாங்கியிருக்கிறோம். இந்த கம்பெனி அதே சேம் கம்பெனியில் இருந்தால் இந்த புட்டு பொடி. இதை பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவம் மாதிரி இருக்கும். இது மாவில் ரெண்டுமே ரவம் மாதிரி இருக்கும். இது அரை மூடி சின்ன தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கிறோம். அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள், தேவையான உப்பு. இதை வந்து நம்ம வந்து டம்ளரில் பண்ண போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுலில் நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாவு நம்ம வரவிக்கலாம். முதல் வந்து நம்ம சிவப்பரிசி புட்டு பொடி போட்டிருக்கிறோம். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோன்னு போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வேண்டாம். தண்ணியை தெளித்து நம்ம செஞ்சுக்கலாம். தண்ணி ரொம்ப ஸ்டார்டிங்கில் ஊற்றிட வேண்டாம், நல்லா தெளிச்சு தெளிச்சு நம்ம இப்போ செய்வோம். அப்போ தான் அது நல்லா வரும். இது நம்ம ஈஸியாகவே நம்ம பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அரிசி மாவு மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பொடினால நம்ம வந்து ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். அதனால் இந்த பொடி உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா இங்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதில் நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் நம்ம வச்சுட்டு மட திருப்பை ஒயிட் போட்டு பொடி நம்ம வரவிக்கலாம். வெள்ளை புட்டு பொடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரை டம்ளர் இருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். ரொம்ப நம்மளுக்கு இது தண்ணி தேவைப்படாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சுக்கலாம் செப்பரேட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே கரிசவமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரெண்டு பொடியுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வரணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் தண்ணி எல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டுமே பாருங்கள், கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி வரணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து புட்டு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வேகாத மாதிரியே தெரியும் நம்ம அவிச்சதுக்கப்புறம். அதனால் இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பவுலில் நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குக்கரில் நம்ம வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம இந்த பவுலை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கு மேலே நல்லா டைட்டான ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போதான் நம்மளுக்கு ஆவி எதுவும் வெளியே போகாமல் இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இது வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்றத. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கால் மணி நேரம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்குது. புட்டு நம்ம பவுல்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம அப்படியே கவுத்தியாச்சு. பாருங்க, உடையாமல் சூப்பராக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு புட்டு. பாருங்க, ரெண்டு விதமான புட்டு நம்ம நல்லா கேக் மாதிரி பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யிலாம் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் நாங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை, சீனி எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எந்த விதமான சைட் டிஷ் பிடிச்சாலும் நீங்கள் இதை புட்டோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ஃபீலை கொடுத்தீங்கன்னா எல்லோரும் கேக் மாதிரி இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாபா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.